வணக்கம், நான் உங்கள் பாசத்திற்குரிய பத்மினி பிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் உள்ளாட்சி தேர்தல் பரபரப்பாக இயங்கிட்டிருக்கிற உள்ளாட்சி தேர்தலில் திருநங்கைகளோட பங்களிப்பு, அதாவது அரசியல் பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் திருநங்கைகள் பலர் பல துறைகளில் தனக்கான இடத்தை தேர்வு செஞ்சு அதில் வெற்றி வாய்ப்பை ஈட்டிகிட்டும் வர்றாங்க. அதில் பார்த்திங்கன்னா மருத்துவத்துறை, காவல்துறை, நீதித்துறை, கலைத்துறைன்னு இப்படி பல துறைகளில் தங்களுக்கான இடத்த அவங்க நிரூபிச்சிட்டும் வர்றாங்க. அப்படி பார்த்திங்கன்னா அரசியலில் மட்டும் அவங்களுக்கான இடம் எட்டாக்கனியாகவே இருந்தது. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வர 19ஆம் தேதி நடைபெற இருக்கு. இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான மனுதாக்கல் ஏற்கனவே முடிவடைஞ்ச நிலையில் தேர்தலில் போட்டியிட மொத்தம் 73,000 மேற்பட்ட வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக தமிழ்நாடு முழுசும் வேட்புமனு பரிசீலனையும் முடிஞ்சது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பங்கேற்க இளம்பெண்கள் அப்புறம் பட்டதாரிகள் அதிக அளவு அதில் ஆர்வம் காட்டிட்டு வர்றாங்க. அதே போல் இந்த 2022 உள்ளாட்சி தேர்தலில் அதிகளவு திருநங்கைகளும் தேர்தலில் போட்டியிடுறாங்க. இந்த நிலையில் திருநங்கைகளுக்கு தேர்தல் அரசியல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்த்துட்ருக்குறோம். அரசியலை கையில் எடுக்காத எந்த சமூகமும் முன்னேற்றத்தை நோக்கி போகாதுன்னு சொன்னது அம்பேத்கரோட பொன்னான வார்த்தை. அதனால் திருநங்கைகள் பலரும் தேர்தலை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா திமுக, அதிமுக இது மாதிரி அரசியல் கட்சிகளில் திருநங்கைகள் சின்ன சின்ன பதவிகளை வகுத்து தங்களுக்கான தேர்தல் பங்களிப்பை செஞ்சுட்டு வந்தாங்க. இப்போது தேர்தலில் போட்டியிடவும் துவங்கிட்டாங்க. இதில் முதன் முறையாக திருச்செங்கோட்டில் கவுன்சிலர் தேர்தலில் ஜெயித்த திருநங்கை ரியாவை தான் சொல்லணும். அது திருநங்கைகள் அரசியல் களத்தில் ஒரு முக்கியமான நகர்வாக பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருநங்கைகள் இன்றைக்கி பெரும்பாலும் அரசியல் களத்தை அலங்கரிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக உள்ளாட்சி தேர்தலில் முனைப்பு காட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க. வேலூரில் கங்காம்மா, சென்னையில் ஜெயதேவி, ராஜம்மா, தேஜா, ராதிகா இப்படி பல திருநங்கைகள் அரசியல் கட்சி சார்பாக தேர்தலில் களம் பார்க்குறாங்க. இது ஒரு ஆரோக்கியமான விஷயமாகவும் பார்க்கப்படுது. இதனால் திருநங்கைகளை பற்றின பொதுமக்கள்கிட்ட நல்ல வரவேற்பும் நல்ல ஒரு விழிப்புணர்வும் ஏற்படும் அப்படிங்கிறது சமூக ஆர்வலர்களோட நம்பிக்கை. திருநங்கைகளுக்கு சாதி மதம் இல்லைங்கிறதுனால அவங்க ஒரு பொதுவான நபராக பார்க்கப்படுறாங்க. அதே போல் குடும்ப உறவுகள், தனக்கான குடும்ப கட்டமைப்புகள் இல்லை அப்படிங்கிறதுனால வாரிசு அரசியலிருந்தும் விலகிறாங்க. இதனால் மக்கள்கிட்ட எளிமையான நம்பிக்கையை ஏற்படுத்த முடியுங்கிறது திருநங்கைகள் வச்சிருக்கிற ஒரு அசாத்தியமான நம்பிக்கை. உள்ளாட்சி தேர்தலில் மக்களோட மிக நெருக்கமான நபர்கள் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதனால் கட்சி சார்ந்தோ சுயேட்சையாவோ களப்பணி செய்கிறவங்களைத்தான் மக்களும் ஆதரிக்கிறாங்க. அதை திருநங்கைகளும் நல்லபடியாக உணர்ந்து அந்த வெற்றியையும் அவங்க தக்க வச்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி பொதுமக்களுக்கு ஆதரவாக திருநங்கைகள் இருக்கிறதுனால அடுத்தடுத்த கட்டங்களையும் அவங்களால எளிமையாக நகர்த்த முடியுங்கிறது திருநங்கைகளுக்கும் ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. ஏற்கனவே வரலாற்றில் முதல் டாக்டர், முதல் போலீஸ், முதல் வக்கீல்னு திருநங்கைகள் இன்றைக்கி எல்லா துறையிலையும் மலர்ந்துட்டு வர்றாங்க. ஜல்லிக்கட்டு போட்டியில் கூட கீர்த்தனா, சிந்தாமணிங்கிற திருநங்கைகள் வாடிவாசல் வழியாக காளைகளை கொண்டு போனாங்க. மதுரையில் டிரான்ஸ் கிச்சன் அப்படிங்கிற உணவகமும் திருநங்கைகளால் நடத்தப்படுது. இந்த மாதிரியான வெற்றி வரிசையில் திருநங்கைகள் தேர்தல் களத்தில் அதிகளவு களத்தில் இறங்குறதுங்கிறது ஆரோக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. இதுவே ஒரு நாள் திருநங்கைகளை நிச்சயமாக ஆட்சி கட்டில் அமர்த்தும் அப்படிங்கிறதுல எள்ளளவு சந்தேகம் நமக்கு இல்லை. இத்தனை அரசியலும் எதுக்கு? மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படிங்கிற தேவைக்காக தான் மக்கள் அரசியல் தலைவர்களாக இயங்கிட்டு வர்றாங்க. அதில் சிலப்பதிகாரத்தில் அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அரசியல் பிழைத்தாருக்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியல் தலைவர்கள், அதாவது அரசியலில் இயங்கக்கூடியவர்கள் மக்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க நல்லதை செய்கிறாங்களோ நல்லதை மட்டுமே அவங்க அறுவடை செய்வாங்க அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையில் தான் அந்த அறமே கூற்றாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவறாக செஞ்சிட்டாங்க,
தவறாக ஏதாவது மக்களுக்கு விரோதமாக ஏதாவது அரசியல் செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க செய்கிற அந்த செயலே அவங்கள பின்னாடி தண்டிக்கும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் அது. எத்தனையோ தலைவர்கள் தமிழக அரசியல் களத்தில் முக்கியமான தலைவர்களாக கருதப்பட்டிருக்கிறாங்க. ஊழல், காழ்ப்புணர்ச்சி, அரசியல் பகை இப்படி எத்தனையோ குற்றச்சாட்டுகள் பெரும்பான்மையை அவங்க மேலே நிரூபிக்கப்பட்டாலும் தமிழகத்தோட வளர்ச்சிக்கும் சமூக மாற்றங்களுக்கும் தமிழக அரசியலில் அதுதான் முக்கிய ஊன்றுகோலாக இருந்ததுன்னு சொன்னால் நிச்சயமாக மிகையாகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கட்டாயமாக தெரிவிங்க. அரசியல் களத்தில் திருநங்கைகள் நின்னாங்க அப்படின்னா அவர்களுக்கான அடையாளங்களும் அங்கீகாரங்களும் சமூகம் இயல்பாகவே கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அதுக்கு ஒரு வாய்ப்பாக திருநங்கைகளை நீங்கள் ஊக்குவிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.